தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்று பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சாம்பல் புதனுக்கு பின்வரும் சனிக்கிழமை. நற்செய்தி வாசகம். நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 32 முடிய.
அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தையில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைசுலன் பாந்தருளே, மனமாற்றமும் பாவ மன்னிப்பும் தவக்காலத்தினுடைய சிறப்பு செயல்பாடுகள். இன்றைய நற்செய்தியில் லேவியின் மனமாற்றம் அவரையொத்த திரளான மனிதர்களையும் இயேசுவிடம் அழைத்து வருவதை உணர்த்தி காட்டுகின்றது. இயேசுவும் மருத்துவன் நோய் அற்றவருக்கன்று நோயுற்றவருக்கே தேவை என்ற வார்த்தைகளால் பாவிகள் என்று யூத பெரியவர்கள் அடையாளப்படுத்தியவர்களை ஏற்று அரவணைக்கின்றார். அவர்களோடு உணவு உண்கின்றார். பாவிகள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் மட்டுமல்ல, பாவிகள் என முத்திரை குத்தும் பரிசேயர்களும் இயேசுவின் பார்வையில் பாவிகளே. நாம் எல்லாருமே பாவிகள்தான். நம்மிடம் பாவம் இல்லை என்று சொன்னால் நாம் பொய்யர்கள் என யோவான் தனது முதல் மடலில் கூறுகின்றார். இறைவனின் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் மனமாற இத்தவக்காலத்தில் அழைக்கப்படுகின்றோம். ஒப்புரவு அருள் அடையாளத்தின் மூலம் நம் பாவ நோயிலிருந்து விடுதலை பெறுவதை இயேசு விரும்புகின்றார். தவக்காலம் மனமாற்றத்தின் காலம், விடுதலையின் காலம், தீமை சுயநலம் எனும் நோயிலிருந்து நாம் விடுதலை பெறும் காலம், மன்னிப்பின் வழி நன்மையை விரும்பும் காலம், மனம் மாறி நற்செயல் புரிவதால். இன்றைய முதல் வாசகத்தில் எசையா கூறுவது போல, இருள் நடுவே உதிக்கும் ஒளியாகவும் வாழ்வழிக்கும் வற்றாத நீரூற்றைப் போலவும் மாறவும் வரம் வேண்டுவோம். மன்றாடுவோமாக. இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உமது அன்பின் ஆழம் உணர்ந்து நாங்கள் மனமாற உமது மன்னிப்பை பெற்று இயேசுவின் நண்பர்களாக வாழ வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மண்டாடுகின்றோம். ஆமென்.